சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் சார்பாக இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அற்புத பயிற்சி, தளர்வாக உள்ள அடிவயிற்று பகுதி தசைகளை இறுக்கமடைய செய்யக்கூடிய மற்றும் தளர்வாக உள்ள தொடை பகுதியில் உள்ள தசைகளை இறுக்கமடைய செய்யக்கூடிய மற்றும் மேற்கைகளில் தளர்வாக உள்ள தசைகளை இறுக்கமடைய செய்யக்கூடிய மிக மிக அற்புதமான அங்குஸ்தாசனத்தின் மூன்றாவது நிலையை தான் பார்க்க போறோம். இந்த மூன்றாவது நிலையை நீங்க உடனே செய்யக்கூடாது, கண்டிப்பா முதல் நிலையான அந்த கட்டில அமர்ந்து உடம்பை தூக்கி பழக்கணும். அதுக்கப்புறம் நேற்று இரண்டாவது காணொலியா சொல்லியிருந்தேன், இந்த பேரலல் பார்ல உட்கார்ந்த மேனிக்கு தொங்குறமானு சொல்லியிருந்தேன். இது ரெண்டு முயற்சியும் தொடர்ந்து ஒரு 15 நாள் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த மூன்றாவது நிலையை நீங்க முயற்சி செய்யலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதிகாலத்தில் வந்து உடற்பயிற்சிக்கு வந்து பேரலல் பார், புல்லப் பார், கர்லா கட்டை, அப்புறம் இளவட்டக்கல் இதுதான் இருந்தது. பின்னால் ஜிம் அப்படின்னு வந்தது. அந்த ஜிம்மில் வெயிட் லிஃப்ட் அப்படிங்கிறது வந்தது. ஏன் அந்த காலத்தில் வெயிட் லிஃப்ட் சரியா இல்லைன்னா, எல்லாருமே அந்த சுமை தூக்கும் வேலைகளை சர்வசாதாரணமாக செஞ்சாங்க. அந்த வெயிட் லிஃப்ட்டுங்கிறது அவங்க அன்றாட வேலையில் இருந்தது, தனியாக இல்லை. ஸோ அதே மாதிரி இந்த ஆசன பயிற்சிகள் அப்படிங்கிறத யார் செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் உடல் உழைப்பு இல்லையோ, அதே மாதிரி இந்த மாதிரி பேரலல் பார், புல்லப் பார், கரலா கட்டை, இளவட்டக்கல் இதெல்லாம் தூக்க முடியாதவங்க சாத்வீகமாக என்ன பயிற்சி இதுக்கு ஈக்குவலண்டலாக பண்ணலாம் அப்படின்னு அவங்க தேடும்போது அவங்களுக்கு இந்த ஆசன பயிற்சிகள் கிடைச்சது. இதில் ஒரு சின்ன இடையூறு என்ன ஏற்பட்டதுன்னா, அந்த சாத்வீகமாக உடம்பு வச்சிருக்கிறவங்கெல்லாம் ஆசன பயிற்சி செஞ்சதுனால தான் சாத்வீகமாக இருக்கேன், அதனால நான் உயர்ந்த சிந்தனைகள் இருக்கேங்கிற மாதிரி ஒரு தவறான அபிப்பிராயத்தை போதிச்சுட்டாங்க. அதாவது ஒவ்வொரு உடல்நிலைக்கும் ஏற்றவாறு தான் பயிற்சி இருந்தது. ஒரு குழந்தை இருக்குன்னா அதுக்கு முதல்ல தாய்ப்பால் தான் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் அதனுடைய வளர்ச்சிக்கு என்ன பண்ணாங்க, கேப்பைய முளைக்கட்டி பால் எடுத்து கஞ்சி காய்ச்சி கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு உணவாக கொடுத்தாங்க. இந்த அறிவு சார்ந்து வேலை செய்கிறவங்களால கண்டிப்பாக வந்து இந்த பேரலல் பார், புல்லப் பார், கரலா கட்டை சுற்றுறது, இளவட்ட கல் தூக்குறது இதெல்லாம் முடியாது. ஏன்னா அவங்க வந்து உடல் உழைப்புக்கு அவங்க உடல் தயாராக இல்லை. ஆனால் உடம்புல எல்லா இயக்கமும் கொடுத்தாக வேண்டும். அந்த எல்லா இயக்கத்தையும் எப்படி கொடுக்க முடியும்னா, இந்த ஆசன பயிற்சிகள் மூலமாக கொடுக்க முடியுங்கிறத பிற்காலத்தில் கண்டுபிடிச்சாங்க. அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஆசனம் செஞ்சால் ஏதோ உயர்ந்த நிலை அடைஞ்சிடலாம், முக்தி அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க ப்ராபகண்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கெல்லாம் உடல் உழைப்பு இல்லையோ அவங்க எளிமையான மென்மையான முறையில் உடல் இயக்கங்களை பயிற்சியாக செய்யறதுக்கு உருவாக்கினது தான் ஆசன பயிற்சி. அதுக்காக இது தாழ்ந்ததோ, பயிற்சிகள் உயர்ந்தது அல்லது பயிற்சிகள் தாழ்ந்தது, ஆசன பயிற்சிகள் உயர்ந்தது அப்படின்லாம் எதுவும் கிடையாது. அவரவர்கள் உடல் வாகுக்கு ஏற்ற பயிற்சி அப்படின் தான் இருந்தது. இதை நாம் புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து எல்லாருமே ஓரளவு திடகாத்திரமாக இருக்கோம். இருந்தாலும் இந்த உடல் எடைங்கிறதுல நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய இடையூறு இருக்குது. காரணம் என்னென்னா, இன்னைக்கு எல்லாருமே அறிவு சார்ந்து மட்டும்தான் வேலை செய்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஜாதி மாத்திரம் இல்லை, எல்லாருமே அறிவு சார்ந்து மட்டும் வேலை செய்யும் போது உடலை கவனிக்காமல் விட்டுருக்கோம். ஆனால் ஏற்கனவே இந்த உடலை கவனிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அதாவது பயிற்சியாக செய்யாமல் அன்றாட வாழ்க்கையிலேயே உடல் உழைப்பு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த பேரலல் பார், புல்லப் பார், கரலா கட்டுறது, சுத்துறது, அப்புறம் இளவட்ட கல் தூக்குறதெல்லாம் அவங்க டிஎன்ஏலே இருக்கிறத மீண்டும் வந்துடும். ஏன்னா நிறையா பேர் நான் இன்றைக்கி பார்த்துட்டேன், என்னுடைய காணொலியில் திரும்ப திரும்ப அவங்க தான் தொடை குறையிறதுக்கு பயிற்சி சொல்லிக் கொடுங்க, அடிவயிறு குறையிறதுக்கு பயிற்சி சொல்லிக் கொடுங்க, ஆசனம்தான் மேன்மையானது அப்படின்லாம் சொல்கிறீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது லாங்குவேஜ் வேறு, அவ்வளோதான். உடலின் இருக்கை நிலை அதுதான் அதனுடைய நிதர்சனம், அதை புரிஞ்சுக்கோங்க. நிச்சயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பேரலல் பார் எக்ஸசைஸை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு இந்த பேரலல் பார் எக்ஸசைஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்டல் யோகா அப்படின்னு மாடர்னைஸ் பண்ணிட்டாங்க. ரோப் யோகா, இன்ஸ்ட்ருமெண்டல் யோகா, ரிதமிக் யோகா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கும் அரசு பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேரலல் பார் இருக்கும், அதே மாதிரி புல்லப்ஸ் பார் இருக்கும்,
அப்புறம் ஃபுட்பால் பார் இருக்கும், இது மூணு கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் இருக்கும், தடகள பயிற்சிக்குரிய இதெல்லாம் இருக்கும், பெரிய ஜிம்மெல்லாம் இருக்காது. அப்போ யோசிச்சு பாருங்க, அரசு பள்ளியில் ஒரு விஷயம் இருக்குன்னா அது எவ்வளவு உயர்ந்ததாக இருந்திருக்கும். நீங்கள் அதுக்கு பயிற்சி கொடுக்காதனால அதை தாழ்மையாக நினைச்சிட்டீங்க. ரெண்டாவது என்னென்னா, பேரல் பாஸ் செய்ய முடியாது, கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும், பொறுத்துக்கங்க. ஏன்னா இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், இதில் சொல்லிக் கொடுக்கறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. கிராமப்புறங்களில் போய் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக செய்வாங்க. இதுதான் இன்னொரு விஷயத்தில் கூட சொல்லு, இந்த யோகா செய்கிறவங்கெல்லாம் தண்ணியில் மிதப்பாங்க அப்படிம்பாங்க. கிராமப்புறத்தில் நீச்சல் தெரிஞ்ச எல்லாருமே மிதப்பாங்க. ஏன்னா அவருடனே சொல்லுவார், நான் வந்து இவ்வளவு வாசி யோகம் பண்ணேன், இவ்வளவு பிராணாயாமம் பண்ணேன், இவ்வளவு தியானம் பண்ணேன், அதனால் தண்ணியில் மிதக்கிறேன்னு ஒரு கதை கட்டுவார். அப்புறம் அவர் பின்னால் முக்தியை கொடுங்கன்னு நீங்களும் அலைய ஆரம்பிச்சுருவீங்க. தண்ணியில் மிதக்கிறதுங்கிறது, அதாவது தண்ணியில் நீந்துறதுங்கிறது எல்லா லிவிங் திங்ஸுக்குரிய ஒரு பேசிக் நேச்சர். மனுஷன் வந்து அதை மறந்துட்டான். பேரலல் பாரில் அந்த மூன்றாம் நிலை பயிற்சி என்னன்னு பார்ப்போம். அதாவது தளர்வாக இருக்கக்கூடிய அடிவயிற்று தசைகளை குறைக்கக்கூடிய, அதே மாதிரி தளர்வாக இருக்கக்கூடிய தொடை பகுதிகளில் இருக்கக்கூடிய தசைகளை குறைக்கக்கூடிய, அதே மாதிரி மேற்கைகளில் தளர்வாக இருக்கக்கூடிய தசைகளை குறைத்து கட்டுடல் அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான பயிற்சி. ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், செவன், எயிட், நைன், டென். தளர்த்தி கொள்ளவும். இது மாதிரி எத்தனை முறை முடியுமோ செய்யலாம். ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், செவன், எயிட், நைன், டென். மற்றும் ஒரு சிறப்பு தகவல், வருகின்ற 23/2021 சனிக்கிழமை அன்று சென்னை குளத்தூர் பகுதியில் அமைந்துள்ள ராம் நகர் என்ற பகுதியில் உள்ள வேதாத்ரி மகரிஷி பயிலகத்துடன் இணைந்து நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் நிறுவனமானது ஒரு நாள் சிறப்பு யோக பயிற்சி முகாமை நடத்த திட்டமிட்டுள்ளோம். இந்த அரிய வாய்ப்பை சென்னை வாழ் மக்கள் பயன்படுத்திக் கொண்டு அந்த முகாமில் கலந்து கொண்டு உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய எளிய முறை ஆசனங்கள், மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய எளிய முறை தியான பயிற்சிகள், செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையையும் வெற்றிகரமாக செய்யக்கூடிய, அதாவது செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய எளிய முறை பிராணாயாம பயிற்சிகளை கற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த பயிற்சிகளை தவறாமல் செய்து உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மேலும் இந்த முகாமில் கலந்து கொள்ள முன்பதிவு மிகவும் அவசியம். முன்பதிவு செய்தவர்கள் மட்டுமே முகாமில் அனுமதிக்கப்படுவார்கள். முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண், மற்ற விவரங்கள் பற்றிய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்ணை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த காணொளியிலும் பக்கவாட்டில் அந்த தொலைபேசி எண் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரினை முன்பதிவு செய்து கொள்ளவும். மற்றும் புதிதாக காணும் அன்பர்கள் நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்தவும். காணொளி பிடித்திருந்தால், செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனை பதிவிடவும், உங்கள் நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த காணொளியை பகிர்ந்து அவர்களையும் தவறாமல் தினமும் பயிற்சி செய்ய வைத்து அனைவரும் என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாளை மீண்டும் ஒரு ஆசனத்துடன் சந்திப்போம். சந்தோஷம்.